சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நார்வேச்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கடைசி சுற்றுல ஆர்மடன் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னெண்டாக்கும் ஹிகாருக்கும் நடந்திருக்கு ஸோ அந்த ஆட்டத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அவங்களுக்கு இடையில் நடந்த கிளாசிக்கல் ஆட்டம் செம்ம நடந்ததுனால அவங்க ஆர்மடனில் போட்டி போடுறாங்க ஆஸ் யூஸ்வல் ஆர்மடனில் ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு பத்து நிமிஷமும் பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு ஏழு நிமிஷமும் கொடுப்பாங்க ஆனால் பிளாக் வந்து கேமாக ட்ரா பண்ணாலே போதும் ஸோ இந்த கேம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிச்சாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த கேமை பார்க்கலாம் ஸோ வீக்லி கிளப் டோர்னமெண்ட்டை பற்றி மறந்துடுறதுங்க வாரம் வாரம் நம்ம கிளப்பில் டோர்னமெண்ட் கண்டெக்ட் பண்ணுறோம் இன் கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கேம் வந்து தன்னுடைய ஃபேவரட் மூவான இ ஃபோர்லேருந்து அவர் டி ஃபோர் வந்து விளையாடுறாரு அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே அவர் அக்சலரேட் லண்டன் சிஸ்டம் மாதிரியான ஒரு ஓப்பனிங் வந்து ட்ரை பண்ணுறாரு பட் இமீடியட்டாக டி ஃபை இ த்ரீக்கு அப்புறம் அவர் 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 சி ஃபை அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் எஃப் த்ரீ டெவலப் பண்ணுறாரு ஜென்ரலாக வந்து லண்டன் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரமிட் பான் ஸ்ட்ரக்சர் அல்ல ட்ரையாங்கல் பான் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க சி த்ரீ மூலியமாக பட் கேமில் வந்து அவர் நைட் சி சிக்ஸ்க்கு அப்புறம் பிஷப் பி ஃபைவ் விளையாடுறாரு இது வந்து லண்டன் சிஸ்டமோட ஒரு திமாட்டிக் ஐடியா கிடையாது குயின் பி சிக்ஸ் போட்டு பிஷப் அன்டிஃபண்டாக இருக்கிறதுனால அதை அட்டாக் பண்ண பார்க்குறாரு அதுக்கப்புறம் பான் சி ஃபோர் மூலயமா ரொம்ப அக்ரெசிவாக விளையாட ஆரம்பிக்கிறார் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இதை ஒரு செமி தராஷ் அல்லது தராஷ் டிஃபென்ஸ் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸோ பிஷப் ஜி ஃபோர் வச்சு நைட்டை பின் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நைட் சி த்ரீ டெவலப் பண்ணுறாரு டெவலப் பண்ணதுக்கப்புறம் இ சிக்ஸ் பான் சைனை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ப்ரக் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் ஏ சிக்ஸ் ஏ சிக்ஸ்க்கு அப்புறம் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு மூவ் விளையாடுறாரு ப்ரக் டி டெக் சி ஃபைவ் என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா குயின் அட்டாக்ல இருக்குது குயின் அட்டாகிலிருந்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு குயினால அந்த பானை வெட்டிடுறாரு ஸோ ஏன் வந்து குயினால வெட்டணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது ஏன்னா இது ரொம்ப லாஜிக்காக இருக்கும் ஏன்னா பிஷப்பை நம்ம டெவலப்பும் பண்ணுறோம் அதே நேரத்தில் அந்த பீஸையும் பானையும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது ஏன் அதை பண்ணலை அப்படின்னு நம்ம யோசனை பண்ணும்போது ஒயிட் நைட் ஏ போராட முடியும் இதே லைன் கேம்லேயும் நடக்கும் பட் சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் குயின் ஏ செவன் போனதுக்கப்புறம் பி பி சாரி பிஷப் இன்ட்டு சி சிக்ஸ் செக் அதுக்கப்புறம் பி இன்ட்டு சி சிக்ஸ் டெக்ஸ் டி அப்புறம் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு அட்டாக் இருக்குது சப்போஸ் இந்த பானையில் வெட்டிங்க அப்படின்னு சொன்னால் ருக் சி ஒன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா பிஷப் வந்து சி செவனில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு சாம்பிள் லைன் எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் ரூக் சி ஒன் ஆல்ரெடி இட்ஸ் அ வினிங் கண்டினியூஷன் சொல்லி சொல்லலாம் அல்லது நைட் எக்ஸ் டி ஃபைவ் கன்சிடர் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா சி ஓப்பன் ஆகாம இருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் ஈவன் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட அவர் வந்து குயிக்காக கேன்சல் பண்ணிட முடியும் மேபி ஒரு பான் வந்து டவுனாக இருக்கலாம் பட் அதால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ கேமில் வந்து குயின் டெக் சி ஃபைவ் விளையாடுறாரு பட் இதே இடத்துல அதே நைட் ஏ ஃபோர் வந்து பண்ணுறாரு பட் இந்த டைம் ஃபோர் கிடையாது குயின் ஏ செவன் போயிடுது பிஷப் வந்து சி ஃபைவ்ல வந்து அண்டிஃபனடாக அதாவது ஒரு அட்டாக்ல இருக்கும் நம்ம ரூக் சி ஒன் ஆடும்போது பட் இப்போ அந்த வேரியேஷனில் அது கிடையாது ஸோ பிஷப் இன்ட்டு சி சிக்ஸ் அதுக்கப்புறம் பி இன்ட்டு சி சிக்ஸ் ரூக் சி ஒன் வந்து விளையாடுறாரு சேம் ஐடியா ஜஸ்ட் சி இன்ட்டு டி ஃபை ஆடிட்டு ரூக் சி செவன் ஆடலான்னு பார்க்குறாரு பிஷப் இ செவன் டெவலப் பண்ணதுக்கப்புறம் சி இன்டு டி ஃபைவ் ஸோ சி இன்ட்டு டி ஃபைவ்க்கு இந்த இடத்துல நைட் டெக்ஸ் டி தான் சரியான மூவ் அதுதான் வந்து ஹிகாருங்க ஆடி இருக்காரு அகெயின் த சேம் ரீசன் நீங்கள் சி டெக்ஸ் டி ஃபைவ் விளாட்றீங்கன்னா யூஆர் லூசிங் த கேம் நோ ஆக்சுவலி ரூக் சி செவன் குயின் பி எயிட் அண்ட் தென் ருக் டெக்ஸ் சி செவன் செக் யூ வின் த குயின் ஏன்னா இந்த இடத்துல குயின் வந்து ஆக்சுவலாக ட்ராப் பட் கேமில் நைட் எக்ஸ் டி ஃபைவ் விளையாட்டு பிஷப் அட்டாக் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஹெச் த்ரீ விளையாட்டு பெஷப் ஒரு கொஷின் மார்க் போடுறாரு இந்த இடத்துல நம்ம சரி ஓகே நமக்கு ஒரு பாண்ட் கிடைக்குதுன்னு நினச்சி வெட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தாராளமாக வெட்டலாம் நைட் எக்ஸ் எஃப் ஃபோர் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா என்னங்க ரூக் சி செவன் த்ரெட் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக நைட் எக்ஸ் எஃப் ஓர் ஆடுவாங்க அடுத்து இ டெக்ஸ் எஃப் ஓர் ஆனதுக்கு அப்புறம் குயின் பி செவன் வந்துட்டு திரும்ப ரூக்க வந்து கிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் பிஷப் டி எஃப் த்ரீ ஜி இன்டி த்ரீ அண்ட் தென் பிளாக் வந்து கேன்சல் பண்ணுவாங்க எந்த ஒரு பெரிய இஷ்யூமே இங்கே கிடையாது ஒரு பான் வந்து அப்ளோ இருக்காங்க பட் ஓகே ஒரு அளவுக்கு காம்பினேஷன் வந்து பிளாக்குக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எச் த்ரீ விளையாடுறாரு அதுக்கப்புறம் பிஷப் டி எஃப் த்ரீ குயின் இன்ட்டு எஃப் த்ரீ ஸோ ரூக் சி எயிட் இந்த இடத்துல வந்து ரூக் இன்ட்டு சி சிக்ஸ் வந்து திரட்டு அதனால் கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுத்தாகணும் ஆகணும் இப்போது பட் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரகுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அதாவது இந்த வீக் பான் செமி ஓப்பன் ஃபைலில் இருக்குது ஜஸ்ட்டு அந்த பானை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டார்கெட் தான் அவருடைய லாங் டைம் பிளான் இதை வந்து சக்சீட் பண்ணாரா இல்லை ஹிகாரு வந்து இதை என்ன சொல்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதை பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சதா அப்படிங்கிறதான் மீதி இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு மூ ஏன்னா இந்த கேம் வந்து ரொம்ப ஷார்ட் கேம் தான் கேன்சல் பண்ணிடுறாரு ஹிகாரு அதுக்கப்புறம் ரூக் சி ஃபோர் ஸோ டபுள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு பான் சி ஃபைவ் அட்வான்ஸ் பண்ணி கொஞ்சம் பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்கொயருக்கு வந்து அதை புஷ் பண்ணுறாரு லேட்டராக அவர் நைட்டை மூவ் பண்ணி கூட ஏதாவது இந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் நைட் பி சிக்ஸ் நைட் டி செவன் ஐடியாஸ் பட் கேமில் இந்த மாதிரி சி ஃபைவ் வந்து அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் டபுள் பண்ணி அந்த பானுக்கு ப்ரெஷரை பில்டப் பண்ணுறாரு ஸோ தேர்ட் அட்டாக்கர் வந்துவிட்டாங்க தேர்டு டிஃபெண்டர் ஆல்ரெடி இருக்கிறாங்க பட் இதை எப்படி வின் பண்ண போகிறாரு அப்படிங்கு பார்ப்போம் ஸோ நைட் பி சிக்ஸ் அதுக்கப்புறம் குயின் ஜி ஃபோர் இமீடியட்லி த்ரன்னிங் மெயிட் இந்த இடத்துல இந்த நைட் பி சிக்ஸ்க்கு அப்புறம் ப்ரக் இந்த த்ரெட்டு க்ரியேட் பண்ணது ஒரு எக்ஸலண்டான ஒரு டாக்டிக்கல் மோட்டிவில் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் சாதாரணமாக வந்து நம்ம செக்மேட்டை தடுக்கிறதுக்காக எஃப் சிக்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொன்னாக்கா ஜஸ்ட் கிக்கிங் த பெஸ்ட் ஷாப் பட் ப்ராப்ளம் இஸ் குயின் இன்ட்டு இ சிக்ஸ் இருக்குது அண்ட் தென் கிங் மூவ் பண்ணதுக்கப்புறம் நைட் இன்ட்டு பி சிக்ஸ் வி டோன்ட் கேர் ஆஃப் த பெஸ்ட் ஷப் சப்போஸ் இங்கே வெட்டிங்கன்னா தென் நைட் எக்ஸ் இயிட் வில் பி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் தென் யூஆர் லூசிங் த பொசிஷன் ஸோ அதனால் எஃப் சிக்ஸ் ஆட முடியல அதனால தான் ஜி சிக்ஸ் விளையாடியே பொசிஷனை கொஞ்சம் வீக்கன் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நைட்டை வெட்டிடுறாரு வெட்டினதுக்கப்புறம் வந்து குயின் டெக்ஸ் பி சிக்ஸ் பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூக் வந்து அன்டிஃபண்டாக இருக்குது அதாவது ஒரு டிஃபெண்டர் தான் இருக்கிறாங்க அதனால் பின் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு ஸோ ரூக் சி சிக்ஸ் போட்டு அதுக்கு பானை ரூக்குக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு ப்ளஸ் அவர் அந்த ரூக்கையும் டபுள் பண்ண பார்க்கறாரு அதனால் பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பி டு சி ஃபைவ் விளையாடுறாரு இந்த இடத்துல குயின் எஃப் த்ரீ ரொம்ப ஸ்ட்ராங்கானமோ நம்ம ரூக் எஃப் சி எயிட் வரும்போது நம்ம ரூக் பிஷப் டு டி ஃபோர் ட்ரை பண்ணலாம் அல்லது வந்து ரூக் டு டி ஒன் கூட ட்ரை பண்ணலாம் ஸோ பி இன்ட்டு சி ஃபை அப்படின்னு சொல்லி இந்த பானை வின் பண்ண முடியும் பட் கேமில் பி இன்ட்டு சி ஃபைவ் டேரெக்டாகவே விளையாடுறாரு இந்த இடத்துல வந்து சப்போஸ் நமக்கு மூணு அட்டாக் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம பிஷப் இன்ட்டு சி ஃபைவ் விளையாடணும் அப்படின்னு சொன்னால் தென் ஐ திங்க் குயின் டு ஹெச் ஃபோர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவோ இருக்கும் குயின் எஃப் சிக்ஸ் த்ரெட்னிங் மேட் சே ஃபார் எக்ஸாம்பிள் குயின் ஹெச் ஃபோர் விளையாடீங்க அப்படின்னா தென் இந்த இடத்துல வந்து நீங்கள் மேட்டை தடுக்கிறதுக்கு எஃப் சிக்ஸ் ஸ்கொயரை பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது மேபி நீங்கள் எஃப் சிக்ஸ் அல்லது எஃப் ஃபைவ் ட்ரை பண்ணலாம் எஃப் சிக்ஸ் ட்ரை பண்ணும்போது குயின் எஃப் சிக்ஸ் த்ரெட்னிங் மேட் ரூ கே எஃப் செவன் அண்ட் தென் கேம் கோஸ் அதுக்கப்புறம் பிஷப் டி ஃபோர் ஸோ பிஷப் டி ஃபோருக்கு அப்புறம் நம்ம வந்து இங்கே ஒரு பெரிய பின்னில் போட்டுறோம் இது வந்து ஒரு இமோட்டல் பின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எக்ஸாம்பிள் ரூக்ஸ் எஃப் சி செவன் நீங்கள் கொண்டு போகலாம் பட் அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல ரூக் இன்டு சி ஃபைவை விளையாட ஆரம்பிச்சிடலாம் ஸோ நீங்கள் ரூக் இன்டு சி ஃபைவ் விளையாடுங்க அப்படின்னு சொன்னால் தென் அகெயின் ரூக் இன்ட்டு சி ஃபைவ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஒரு பீஸ் ட்ராப் ஆடு ஏன்னா அங்கே மேட் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியா இந்த டெக்ஸ் சி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியா அல்லது யா டெக்ஸ் சி அப்புறம் ஸோ குயின் பி செவன் அதுக்கப்புறம் ஹெச் டூ ஹெச் ஹெச்ஃபை ஹெச் சிக்ஸ்னு சொல்லி அவர் ஹெச்ஃபைவில் ஓப்பன் பண்ண போகிறார் ஏன்னா ரூக் வந்து இங்கே ரெடிமேடாக இருக்குது எப்போ வேணால் நம்ம ஹெச் ஹெச்ஃபைலுக்கு கொண்டு போயிடலாம் மேபி அது கூட ஒரு ஐடியாவாக இருக்கலாம் ஸோ எஃப் சிக்ஸ் மூலியமாக வந்து பிஷப் ஒரு ப்ரெஷர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பிஷப் டி சிக்ஸ் விளையாடுறாரு அதுக்கப்புறம் ஒரு எஃப்ஐ ஆடிடுறாரு இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் டி சிக்ஸ் விளையாட்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு குயின் இன்ட்டு சி சி இ சிக்ஸ் செக் கொடுத்துட்டு நிறைய லைனில் இந்த குயின் இன்ட்டு இ சிக்ஸ் செக் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ குயின் டெக்ஸ் எஃப் செவன் அதுக்கப்புறம் எல்லா ட்ரேடும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பான் அப்பில் இருப்பீங்க ப்ளஸ் இந்த எண்ணியம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ரூக்கை ட்ரேட் பண்ணாலும் பண்ணலாட்டியும் இந்த என் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டுக்கு ஃபேவரபுளான ஒரு என் கேமாக பார்க்கப்படுது பட் கேமில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எஃப்ஐ விளையாடுறாரு எஃப்ஐக்கு அப்புறம் குயின் டூ ஜி த்ரீ குயின் ஜி த்ரீக்கு அப்புறம் ரூக்க வச்சு ஜஸ்ட் அந்த பிஷப்பு ப்ரெஷர் பண்ணுறாரு அப்புறம் ஹெச் ஃபைவ் வந்து ஆடிட்டு ஜி சிக்ஸை வீக்கன் பண்ண ட்ரை பண்ணுறாரு அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜி ஃபைவ் விளையாடுறாரு பிஷப்போட பாதுகாப்பில் அதுக்கப்புறம் இ ஃபோர் போட்டு பொசிஷனை வந்து டிஸ்ட்ராய் பண்ண பார்க்குறாரு இந்த இடத்துல உங்களால் எஃப் ஃபோர் வந்து விளையாட முடியாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பிஷப் எஃப் ஃபோர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் குயின் டு ஜி ஃபோர் இன்னும் ஸ்ட்ராங்கான மூவமாக இருக்கும் ஸோ குயின் டு ஜி ஃபோர் அண்ட் தென் குயின்ட்டு இ சிக்ஸ் ஸோ எஃப் இன்ட்டு இ ஃபோர் விளையாடுனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு குயினை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு குயினை சென்ட்ரலைஸ் பண்ணுறது திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கனா ஒரு த்ரெட்டு குயின் அன்ட்டு இ சிக்ஸ் வந்து கான்ஸ்டண்டாக ஒரு த்ரெட்டு வந்துகிட்டே இருக்குது ஸோ குயின் டு டி செவன் வந்து போகிறாரு ஹெச் சிக்ஸ் ரட்னிங் மெயிட் ஸோ பிஷப் ஆஃப் எயிட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல குயின் டெக்ஸ் ஜி ஃபைவ் செக் கொடுக்குறாரு கிங் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் செவன் வந்துடுது அதுக்கப்புறம் பிஷபின்ட்டு எஃப்ஐட் விளையாட்றதுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிகார் வந்து ரிசைன் பண்ணிட்டுறாரு தன்னோட முப்பத்தி ஓராவது மூலையே ரிசைன் பண்ணிட்டுறாரு ரொம்ப குயிக்கான கேம் தான் ஸோ பிஷபின்ட்டு எஃப்ஐக்கு அப்புறம் ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிங் இன்ட்டு எஃப்ஐட் விளையாடீங்கன்னா தென் குயின் எஃப் சிக்ஸ் செக் வைக்கலாம் அடுத்து டைரக்டாக நீங்கள் ரூக் இன்ட்டு இ ஃபோர் இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக நமக்கு ரூக் எஃப் ஃபோர் செக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இ ஃபை விளையாடிங்க அப்படின்னு சொன்னால் ரூக் டெக்ஸ் இ ஃபைவ் ஆல்ரெடி இங்கே மூணு பாண்ட் டவுனு உங்களை கிங்குக்கு சேஃப்டியே கிடையாது ஸோ இட் இஸ் அ டெட் லாஸ் பொசிஷன் ஒரு சாம்பிள் லைன் நம்ம வந்து குயிக்காக பார்க்கலாம் ஸோ ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுறது சி சிக்ஸ் அதுக்கப்புறம் டேக்ஸ் டேக்ஸ் அதுக்கப்புறம் ஜி ஃபைவ் செக் ஸோ ரூக்கை வின் பண்ணிவிட்டு ஈவன் இந்த மாதிரி செக்மேட் கூட பண்ணலாம் ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸாக்டாக நம்ம வந்து துல்லியமாக விளையாடணும் கூட ஒரு பத்து மூணு தேவைப்படும் பட் ஹியூமன் பர்ஸ்பெக்டிவிலருந்து பார்க்கும்போது அஞ்சாறு மூளை வந்து இதை டிஃபென்ஸ் கரெக்டாக பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் நேச்சர் படி கண்டிப்பாக வந்து அவர் ஈஸியாக செக்மேட் பண்ணிடுவார் அதனால தான் வந்து இங்கே இக்கார் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு பிஷப்டிக்ஸ் எஃப்எக்கு அப்புறம் ஸோ இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் சீஸ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேமோட டேக் ஓ மெசேஜ் என்ன அப்படின்னா ஒரே ஒரு வீக்னஸை வச்சு மற்ற த்ரெட்ஸ் எல்லாம் வந்து வருமா வராதா அப்படிங்கிறது தெரியாது பட் அந்த ஒரு வீக்னஸை கிரியேட் பண்ணாரு அந்த ஒரு வீக்னஸை வச்சு மற்றதை கிரியேட் பண்ணி அண்ட் தென் கேமை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணார் அதுதான் வந்து குயிக் மெசேஜ் இந்த கேமில் ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்